Hi goodies, good morning. இன்னைக்கு EBS ல பாருங்க உங்களுக்கு நான் மிஸ்ஸிங் லெட்டர் கொடுத்திருக்கேன். அதாவது farmer. ஃபார்மருக்கு நான் இங்க எழுதிட்டேன். இங்க டாஷ் கொடுத்தேன்னு வெச்சுக்கோங்களேன். நீங்க என்ன எழுதணும்? F. இங்க டாஷ் இருந்தா அந்த டாஷ்ல என்ன எழுதணும்? A R M E R farmer. ரெண்டு டாஷ். farmer. முதல்ல இந்த ஃபார்மரை நீங்க மெமரி பண்ணிட்டாதான் நீங்க இந்த டாஷ்ல என்ன எழுத்து வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஃபார்மர் ஸ்பெல்லிங் என்ன பாருங்க, FAR MER. ஃபார்மர்னா யாரு? யாரு? விவசாயி. ஃபார்மர் FAR MER ஃபார்மர். நெக்ஸ்ட் டைலர், டி டேஷ் ILOR. அங்க இங்க என்ன மிஸ் ஆயிருக்கு? ஏ. டைலர் TAILOR டைலர். அடுத்தது டிரைவர், டி டேஷ் IVER. இங்க என்ன மிஸ் ஆயிருக்கு? டி ஆர் மிஸ் ஆயிருக்கு. DRIVER டிரைவர், DRIVER டிரைவர். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஹெச் டேஷ் SPITAL. இங்க என்ன மிஸ் ஆயிருக்கு? ஓ. ஹாஸ்பிட்டல் HOSPITAL ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட் ஸ்கூல், SC-OOL. என்ன மிஸ் ஆயிருக்கு? ஹெச். SCHOOL ஸ்கூல். SCHOOL ஸ்கூல். ஸோ ஃபார்மர், டைலர், டிரைவர், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல். இது அஞ்சு மிஸ்ஸிங் லெட்டரா? இது மாதிரி கேட்டேன்னா நீங்கள் இந்த மிஸ்ஸிங்கில் என்ன எழுத்து வரணுங்கிறத எழுதணும். அப்போ நீங்கள் இந்த ஸ்பெல்லிங், இந்த வேர்டு மொத்தமே மெமரி பண்ணாதான் என்ன எழுத்து இல்லைங்கிறது கண்டுபிடிச்சி உங்களால் எழுத முடியும். ஸோ அப்போ நீங்கள் எப்படி மெமரி பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபார்மர் அம்மா சொல்லி கொடுத்தனா இப்படி மூடிட்டு FAR MER ஃபார்மர் அப்படி மெமரி பண்ணாதான் இங்கே டேஷ் என்ன கொடுத்துருக்குமோ அதை உங்களால் எழுத முடியும். ஓகேவா? இதை நல்லா மெமரி பண்ணிவிட்டு இதே மாதிரி எனக்கு மிஸ்ஸிங் லெட்டர் எத்தனை வாட்டி எழுதி அனுப்பணும் உங்கள் நோட்டில்? ரைட் ஒன் டைம் எனக்கு அழகாக எழுதி ரீட் பண்ணி அனுப்பணும். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ, பாய்.